நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மகாபெரியவரை சந்திக்க வந்த நாகவம்சத்தைச் சேர்ந்த நாகேஸ்வரன் என்பவருடைய குடும்பத்தை பற்றியும் அவர் கொண்டு வந்த செப்பு பட்டயத்தை வைத்து கொண்டு அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது, அவருடைய குடும்பத்திற்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த அரசர் பெருமக்கள் பூதானம் செய்ததை பற்றியெல்லாமும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. பெரியவர் இந்த இடத்துல ஒரு அழகான தகவலை சொல்லுகிறார். உன்னுடைய வம்சாவளி காசியபர் என்று ஒருவர் இருந்தார், ஒரு ரிஷி. அவருடைய மனைவி பெயர் கத்ரு. இவர்கள் நாகலோகத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த கத்ருவின் வழியிலே வந்த குடும்பம் என்று சொல்லுகிறார். அதனுடைய தொடர்ச்சி உங்களுடைய அதிலே ஒரு பெண்மணி, கத்ருவின் வழியில் வந்த ஒரு பெண்மணி. இவர்களுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு முறை ஒரு சர்ப்பமே குழந்தையாக பிறந்தது. இதை கேட்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 300-350 ஆண்டுகளுக்கு முன்னாலே இது நிகழ்ந்தது. இந்த சம்பவத்தை சொல்லும்பொழுது ரொம்ப வியப்பாக இருக்கும். திருமணமாகி கருத்தரித்து பிள்ளை பேர் நிகழ்கிறது. அதாவது பிரசவ வலி கண்டு குழந்தை பிறக்கும் பொழுது மருத்து வச்சு பயந்து போய் ஓடி வருகிறாள். என்ன அப்படின்னு சொன்னால், நான் எவ்வளவோ பிரசவம் பார்த்துருக்கிறேன், ஆனால் பிரசவத்தில் குழந்தைகள் பிறக்கும், சில நேரங்களில் ஊன குழந்தைகள் பிறந்திருக்கின்றன, அது வேறு. ஆனால் சர்ப்பமே குழந்தையாக பிறந்து நான் இப்பொழுது தான் பார்க்கிறேன் என்று சொல்லவும் எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம். அது எப்படி பாம்பு பிறக்க முடியும் என்று. ஆனால் சென்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 3 முழத்திற்கு ஒரு சர்ப்பம், எளிய அளவில் ஒரு குழந்தை முகம். ஆனால் உடல் எல்லாம் சர்ப்ப உடல், கை கால்லாம் எதுவுமே கிடையாது. இது கருக்கோளாரா அல்லது குறைப்பிரசவமா என்றால் இல்லை. பாம்பை போலவே நெளிந்து சுருண்டு சந்தேகத்திற்கிடமில்லாமல் சர்ப்பமே தான். இந்த இடத்துல பல கேள்விகள் அவர்களுக்கு. ஒருவேளை அங்கிருந்தோ அந்த சர்ப்பம் அங்கே உள்புகுந்து விட்டதா, குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டதா, அந்த குழந்தையை தூக்கி போட்டுவிட்டு இவள் இப்படி ஏதாவது சொல்லுகிறாளா, இப்படியெல்லாம் பல கேள்வி. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அந்த தாயே சொல்லுகிறாள், இல்லை எனக்கு வந்து நான் பார்த்தேன், பாம்பை பெற்றுவிட்ட காரணத்தினாலே அதை என்னால் வெறுக்க முடியாது என்று அந்த தாய் வந்து அந்த பாம்பு குழந்தைக்கு பால் கொடுத்து அரவணைத்துக் கொள்ளுகிறாள். தாய் அல்லவா? இந்த செய்தி எவ்வேற்பட்ட ஒரு செய்தி, காட்டுத்தீ போல பரவுகிறது. எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள், அதிசயிக்கிறார்கள். காலம் செல்லுகிறது, அந்த பாம்பு குழந்தையும் வளருகிறது. பாம்பு குழந்தை பெற்றுவிட்ட காரணத்தினாலே சகஜமாக வெளியிலே அதை எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை. சென்றாலும் எல்லோரும் வேடிக்கை பார்க்க வந்து விடுகிறார்கள். அதனால் அந்த பெண் வீட்டை விட்டே எங்கேயும் போவதே கிடையாது. அடுத்து என்ன செய்வது, எப்படி அதை எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை, புரியவில்லை. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அந்த குடும்பம் இருக்கிறது. இந்த நிலையில் கட்டாயமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் அந்த பெண்மணிக்கு ஏற்படுகிறது. அந்த பெண்மணி மட்டும் அல்ல, அந்த வீட்டை சார்ந்த அத்தனை பேரும் செல்ல வேண்டும். ஒரு இறப்பு துக்கம் கேட்டாக வேண்டும். நெருங்கின உறவு போகவில்லை என்று சொன்னால் தவறாகிவிடும். அந்த வீட்டிலே ஒரு பாட்டி, வயதான பாட்டி, அவர்களுக்கு கண் பார்வை சற்று குறைவு. தட்டு தடுமாறி கொண்டு அவர்கள் தங்கள் காரியங்களை பார்த்து கொள்கிறார்கள். அந்த பாட்டியிடம் இந்த பாம்பு குழந்தையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு, காலையில் போய்விட்டு மாலையில் வந்து விடுகிறோம், ஒரு பகல் பொழுது ஜாக்கிரதை, வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். அந்த குழந்தைக்கு என்னென்ன வேலைக்கு பால் கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்போ நம்ம குழந்தையாக இருந்தால் புட்டி பால் கொடுப்போம், ஸ்பூனில் எடுத்து ஊட்டுவோம், இதெல்லாம் செய்யலாம். இது பாம்பு குழந்தை, அதனால் எப்படி பழக்கியிருந்தார்கள்னு சொன்னால், ஒரு கல் உரல் இருக்கும், அது தரையோடு தரையாக பதிக்கப்பட்டிருக்கும். அந்த கல்லுரலிலே பாலை விட்டு விடுவார்கள். இந்த பாம்பு குழந்தை வந்து அந்த பாலை குடித்து விட்டு போய்விடும். இது வழக்கமாக இருந்தது. பாட்டிக்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ என்ன பண்ணுற தெரியுமா, காத்தால 10 மணிக்கு மத்தியானம் 3 மணிக்கு
பாலை காய்ச்சி அதை ஆற வைத்து அதற்கு பிறகு கொண்டு போய் அந்த குழியிலே நீ கொட்டிவிடு, குழந்தை வந்து சாப்பிட்டு விட்டு அது பாட்டும் போயிடும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இந்த பாட்டி காலை அதே போல செய்திருக்கிறார்கள், ஆனால் மதியம் மறந்து தூங்கிவிட்டார்கள். இந்த குழந்தை பாலருந்த வந்திருக்கிறது, குழியில் பால் இல்லைன்னு உடனே அந்த குழியிலேயே சுருண்டு படுத்து கொண்டு விட்டது. பாட்டி ஒரு 5 மணிக்கு கண்மூடித்த பிறகு, அடடா பாலை காய்ச்சி கொண்டு போய் விடணுமே, தூங்கிட்டோமே என்று அறக்க பறக்க குமிட்டி அடுப்பை மூட்டி பாலை காய்ச்சி பதட்டத்தில் என்ன என்று சொன்னால் அதை ஆற வைத்து கொண்டு போய் விடணும் என்று சிந்திக்காமல் அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த பாலை கொண்டு வந்து குழிக்குள்ளே பாம்பு குழந்தை படுத்திருப்பது தெரியாமல் அப்படியே கொண்டு வந்து அந்த பாலை விட்டு விடுகிறார்கள். கொதிக்க கொதிக்க பால் அந்த பால் பட்ட நிலையிலே உடலெல்லாம் வெந்து போய் அந்த பாம்பு குழந்தையும் இறந்து போய் விடுகிறது. ஊருக்கு போயிருந்த தாய் மற்றவர்களெல்லாம் திரும்பி வந்து பார்த்து கதறி அழுகிறார்கள். இந்த கட்டத்திலே அந்த பாம்பு குழந்தைக்கு தெரியாமல் பால் விட்ட அந்த சம்பவத்தை பெரியவரவர்கள் சொல்லும் பொழுது கூட்டத்திலே கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் உச்சு உச்சு என்று பரிதாபப்பட்டது பெரிய அளவில். இந்த கதையை எங்கே எப்பொழுது சொன்னாலும் ஒரு பரிதாப உணர்வு எல்லோருக்குமே வரும். இது உண்மையோ பொய்யோ, நம்பக்கூடியதோ நம்ப முடியாததோ, ஆனால் அடடா ஒரு யாராக இருந்தால் என்ன ஒரு உயிர் அது, அதற்கு இப்படி ஒரு துன்பம் வந்து விட்டதே என்று ஒரு பரிதாப உணர்வு கருணையினாலே ஏற்படும். இங்கேயும் அப்படி ஆனது, இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே என்று அன்று இரவு சொப்பனத்திலே அந்த குழந்தை வந்து சொல்லுகிறது, விட்டக்குறை தொட்டக்குறையாக நான் பிறந்தேன், எனக்கு இப்படித்தான் முடியணும் என்பது விதி முடிந்து விட்டது, நாகவம்சத்தினுடைய முடிவு நான், அதனால் இனிமேல் இது போன்ற குழந்தைகள் பிறக்காது, ஆனாலும் எனக்கு நேரிட்டது ஒரு உத்பாதம், ஒரு பாவமான செயல், தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அது ஒரு இது, இருந்தாலும் தெரியாமல் செய்ததன் காரணமாக அதற்கு ஒரு பரிகாரம் உண்டு. அதாவது இந்த குடும்பத்தில் யாரும் தாழம்பு வைத்து கொள்ளக்கூடாது, அடுத்து எல்லோரும் நாகராஜன் என்கின்ற நாக என்கின்ற பெயரை வைத்து கொள்ள வேண்டும், இது பரிகாரம் என்று கனவிலே அந்த குழந்தையை சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறது. இதுதான் அந்த பின்புலம். ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வந்த அந்த மனிதருடைய பின்புலத்தில், அவருடைய குடும்ப பின்புலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதை சொன்ன பெரியவர், இதை முதலில் கேட்கும்பொழுது நான் கூட நம்பவில்லை, இந்த கலி என்னையும் சற்று யோசிக்க வைத்தது, இப்படியெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று, இது புராண கதை போல் இருக்கிறது, சில கதைகளை நம்மவர்கள் என்ன செய்வார்கள், அழிந்து விடக்கூடாது என்பதற்காக புராண கதைக்குள்ளே நுட்பமான ஒரு ரகசியத்தை வைத்திருப்பார்கள், அந்த கதை அப்படியே இருக்கும், ரகசியத்தை புரிந்து கொள்பவன் புரிந்து கொண்டு அதை எடுத்துக்கொள்வான், அது பாதுகாப்பாக இருக்கும். பல புராண கதைகள் வந்து மிகைப்பட இருப்பதும் நம்ப முடியாதபடி இருப்பதற்கும் பின்னாலே இப்படி ஒரு நுட்பம் இருக்கிறது. ஆகையினாலே நான் அப்படி இருக்கக்கூடுமோ என்று நினைத்தேன். ஆனால் இந்த நூற்றாண்டிலே, அதாவது போன நூற்றாண்டில், 1960களிலே நாக்பூரிலே ஒரு பெண்மணிக்கு இதே போல் பாம்பு குழந்தை பிறந்து பத்திரிகை செய்தியாக வந்து அதை நான் காண நேர்ந்தது. இந்த உலகத்திலே எத்தனையோ அதிசயங்கள் நம் அறிவுக்கு புலப்படாமலும் புலப்பட்டும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகையினால புராண சம்பந்தம் கொண்ட அவைகளை வாசித்திருக்கின்ற நானும் அதன் பிறகு இப்படி ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கக்கூடும் என்று நான் ஒரு எண்ணத்திற்கு வந்தேன் என்று இந்த சம்பவத்தை சொல்லி பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார். எப்படி கேட்பதற்கே நமக்கெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்கிறது இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு